தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய மூன்றாவது நாள் கூட்டம் குறித்து செய்தியாளர் தாமோதரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். அதாவது மூன்றாவது நாளாக இன்று தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு தற்போது கூடியுள்ளது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அதாவது இன்று கேள்வி நேரத்தில் வனத்துறை, வருவாய்த்துறை மற்றும் மீன்வளத்துறை இந்த துறை சார்ந்த கேள்விகளும் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கேள்வி எழுப்ப உள்ளனர். அதே நேரத்தில் விவாத நேரத்தை பொறுத்தவரை கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பாக விவாதம் நடைபெற உள்ளது. அதேபோல் தொடர்ந்து கடந்த இரு நாட்களை பொறுத்தவரை வனத்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறையிலிருந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. அதாவது நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அமைச்சர் செங்கோட்டையின் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது அவர் தரப்பிலிருந்து ஏற்கனவே 41 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நேற்று 37 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. அதாவது பள்ளிக் கல்வித்துறை சார்பாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர உள்ளோம், அதே சமயம் ஆசிரியர்கள் என்ன நல உதவிகள் செய்ய உள்ளோம் என்று குறித்து 37 முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தார். அதே சமயம் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து தொடர்ந்து இரண்டு நாட்கள் வெளிநடப்பு செய்தனர். அதாவது சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குறித்த வீடியோ வெளியானது குறித்து அவர்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. அதேபோல் இந்த விவகாரத்தை தொடர்ந்து 2 நாட்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அவர்கள் கேள்வி காரணத்தால் தொடர்ந்து வெளிநடப்பு செய்திருந்தனர். அதேபோல் சட்டப்பேரவை கூடிய முதல் நாள் அன்று அவர்கள் அந்த சரவணன் குறித்த கேள்வி எழுப்புவது எதிர்க்கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளியே வந்து சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதாவது நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அதே கேள்வி அவர்கள் எழுப்பிய காரணத்தினால் நேற்று வெளிநடப்பு செய்தனர். இதன் காரணமாக நேற்று அதாவது கடந்த நாட்களை பொறுத்தவரை கூடுதலாகவே இன்று தலைமைச் செயலகத்தில் உள் வளாகத்தில் போலீசார் அதிகப்படியாக குவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வெளிநடப்பு செய்யும்போது பாதுகாப்பிற்காகவும் அதே சமயம் முன்னெச்சரிக்கையாகவும் அவர்கள் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் இன்றைய விவாதத்தில் கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அதேபோல் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழகத்தில் பிளாஸ்டிக் அரிசி மற்றும் பிளாஸ்டிக் முட்டை போன்ற பரபரப்பாக ஒரு குழப்பம் சென்று கொடுக்கிற சூழ்நிலை இன்று எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து புகழேந்தி மற்றும் ஏவா வேலு இன்று எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து பேச உள்ளார்கள். அதே சமயம் இந்த பிளாஸ்டிக் அரிசி மற்றும் பிளாஸ்டிக் முட்டை, அதே சமயம் குடிநீர், அதே சமயம் மாட்டிறைச்சி போன்ற பல்வேறு விவகாரத்தை பொறுத்து அவர்கள் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கேள்வி எழுப்புவதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. அதேபோல் இன்று எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்ப உள்ளனர். அதேபோல் இன்று விளைநிலைப்பு ஏற்படுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சந்தலட்சுமி.